ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் நம்ம சர்வ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, மென்டல் ஹெல்த், மனபலம். மென்டல் ஹெல்த் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டு ஃபிசிக்கல் ஹெல்த். உடல் பலத்தை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நமக்கு மனபலமும் முக்கியம்ன்ற பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறேன். எல்லாருக்கும் தெரியும், நமக்கு நம்ம இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து மனபலத்தை இழந்துடுறாங்க. எந்த வகையில் இருக்கிறாங்கன்னா, கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் நியூஸை பார்க்குறது, நெகட்டிவ் நியூஸை கேட்குறது, நெகட்டிவ் நியூஸை பற்றி இன்னொருத்த பேசுகிறது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்னால் நம்ம அதை அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அது பேசியே ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு போய் ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் அது நீ உங்களோட கையில் தான் இருக்க போகிறது போகாதது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நெகட்டிவ் நியூஸ் கேட்குறதோ நெகட்டிவ்ஸ் பார்க்குறதோ நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டாலே உங்கள் மனசில் அந்த பதட்டமாக பயமாக வராது. இப்போ வந்து நமக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துலேயே வந்து வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நம்ம சின்ன வயசு நமக்கு ரீசன் தெரியாது, பட் இப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறனால, மனசை வந்து என்றைக்குமே சந்தோஷமாக வச்சுருக்கிறனால நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம், நம்ம எதிர்ப்பு சக்தி சிஸ்டமே வந்து ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் தெரியும், நமக்கு இந்த வேக்சினேஷன், நம்ம இந்த கொரோனாவோட வேக்சினேஷன் எடுக்கிறனால நமக்கு ஆன்டிபாடிக்கு நம்ம உடம்புல கிரியேட் ஆகி அந்த ஆன்டிபாடி நம்ம இம்யூனி சிஸ்டத்தை எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தி வெளியே இந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்காமல் நம்மளை பாதுகாக்குது வேக்சினேஷன். அதுக்கு அந்த ஆன்டிபாடி யூஸ் ஆகுது. இந்த ஆன்டிபாடி இன்னொரு வகையில் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கணும், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கேட்கணும், சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட பேசணும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள் இருக்காங்க, உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு உங்களை நல்லா சிரிக்க வைக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்பவே வந்து ரேர். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துக்கிட்ட பேசுங்க, வாய்விட்டு சிரிங்க. சிரிக்கக்கூடிய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மனசை சந்தோஷம் வச்சுக்கிட்டாலே நம்ம இம்யூனி சிஸ்டமும் நல்லாயிருக்கும். அதை நான் இங்கே நான் பதிவு பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏஜ்ட் பர்சன் இருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அந்த நெகட்டிவ் நியூஸ் கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும்னா அதை சொல்ல வேண்டிய நேக்கில் சொல்லி அவங்களுக்கு ரீச் பண்ணணும். அதில் பதட்டப்பட்டு பயப்பட்டு அவங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவும் நடந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உடல் பலத்தை விட மனமலம் ரொம்ப முக்கியம். அந்த மனமலம் இருக்கிறதுக்கு சந்தோஷம் கொடுக்க விஷயங்களை பாருங்கள், கேளுங்கள், கொடுக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்கிட்ட பேசுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்ம மனபலம், மன தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும், நம்ம எதையும் எதிர்கொள்ளலாம். ஸோ அதை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், நான் ஷேர் பண்ணுறேன். சேம் டைம் கவர்மெண்ட் சொல்கிற ப்ரோட்டோகால்ஸ் வந்து, மாஸ்க் போடணும், க்ளவுஸ் போடணும், சோஷியல் டிஸ்டன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. சேம் டைம் மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க, கவர்மெண்ட் சொல்லிகிட்ருக்காங்க, நம்மளும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ மாஸ்க் போடுறது, மாஸ்க்கை ஒழுங்காக போடுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக டெய்லி லைஃப்பில், இது நான் கிடையாது, நீங்களே பார்க்குறீங்க, இன்னும் மக்கள் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. எத்தனை நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம மக்களை நம்ம இழந்துட்டுருக்கோம் இந்த கொரோனா சுச்சுவேஷனில். இன்னமும் மக்கள் மாஸ்க் போடுறத வந்து ஃபார்மாலிட்டிக்கு காதில் மட்டும் போடுறாங்க, மூக்கை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறாங்க, வாயை க்ளோஸ் பண்ணாமல் விட்டுறாங்க, யாராவது ஃபைன் போட்டுருவோம் வராங்கன்னா டக்குன்னு மாஸ்க்கை போடுறாங்க. இது யாருக்காக நம்ம பண்ணுறோம்? அவங்களுக்காக பண்ண, நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்ம பண்ணுறோம். அதை மனசில் வந்து கண்டிப்பாக பதிய வச்சுக்கோங்க, நம்ம யாருக்காகவும் பண்ணலை, நம்ம உயிரை காப்பாற்றுறோம். கவர்மெண்ட்ஸ் அவங்க சைடில் வந்து அவங்க நிறைய ப்ரோட்டோகால்ஸ், டைமிங் வந்து குறைக்கிறது, நிறைய ப்ரோட்டோகால்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். திருடனாய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி, நம்ம கொரோனாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அதை நம்ம மக்கள் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம நினச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம சைடில் நம்ம கரெக்டாக இருந்துப்போம். இம்யூனிட்டி கூடிய ஃபுட்ஸ் எடுங்க, எதிர்ப்பு சக்தி கூட்டக்கூடிய ஃபுட்ஸை எடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிஞ்சால் டெய்லி ஏதோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். ஸோ திருப்பி நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். ஸோ நம்ம சந்தோஷம், மனசு சந்தோஷமாக வச்சுக்கிட்டால் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இம்யூனி சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மன தைரியம் ரொம்ப முக்கியம், மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து கொரோனாவிலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க. ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் டைம். ஜெய் ஹிந்த்.